ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நேபாள் ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. எங்கள் வந்து 8500 வந்து நான் வந்து செலவு பண்ணேன். 8500 12 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன், டோம்ஸில் ஸ்டே பண்ணியிருந்தேன். பர் டே வந்து 180 rupees வந்து காத்மண்ட் ஆகட்டும், போர் ஆகட்டும், எதாக இருந்தாலும் 180 rupees வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். வெறும் வந்து 180 rupees நம்ம ஊர் காசு, வெறும் 180 rupees வந்து ஸ்டே கிடச்சிது. அதேமாரி சாப்பாடும் வந்து 40-60 அந்த ருபீஸ்லேயும் வந்து என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. டிரான்ஸ்போர்ட்டு ரொம்ப சீப்பாக இருந்தது. ஏன்னா வந்து நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி கண்டுபிடிச்சேன். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டு அங்கே தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு லொக்கேஷன் அப்படி இல்லவே இல்லை. நம்ம கூகுள் மேப்லேயும் வந்து பார்க்கவே முடியாது. ஆனால் அங்கே உள்ள ஒவ்வொரு ஆளுகள்ட்டையும் கேட்டுகிட்டு இருந்தேன், ஒவ்வொரு ஆளுகள்ட்டையும் எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. அங்கே உள்ள வந்து மெயினாக யாரை கேட்டாலும் வந்து நீங்கள் டாக்ஸி பிடிச்சி போயிடுங்க, டாக்ஸி பிடிச்சி போய்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் டாக்ஸி பார்த்தீங்கன்னா வந்து 2000-3000 வந்து பயங்கரமாக சார்ஜ் பண்ணுவாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எல்லா டீட்டெயிலும் வந்து ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் வீடியோ இருக்கும். புக்கரலேருந்து வந்து இந்தியா வந்தது. நேற்று நைட்டு தான் வந்து வந்தேன். நேற்று நைட்டு வந்து கோரக்பூர் வந்து கோரக்பூர்லேருந்து அப்படியே ட்ரெயின் மாதிரி அப்படியே ஒடிசா வந்திருக்கேன். ஒடிசாவில் எனக்கு வந்து பூரி ஜெகநாத் கோவில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் வந்து கோனார்க் சன் டெம்பிள், அப்புறம் வந்து ஒரு கேவ் இருக்குது உதயகிரி கேவ்ஸ் சொல்லி, அந்த கேவ்ஸ் போய் பார்க்கணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை, சின்ன வயசுலேருந்து ஆசை. அதெல்லாம் வந்து ஃபோட்டோஸில் பார்க்கும்போது வீடியோஸில் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த இடத்துல பார்க்கணும். அதனால் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான். இது இன்றைக்கி வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒடிசா ட்ராவலாக. நீங்கள் வந்து நேபாளோட எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸ்டார்ட் ஃப்ரம் த சென்னை, சென்னையிலேருந்து நேபாள் வந்து 1800 rupees வந்து போயிருக்கேன். அதுலேருந்து வந்து என்னென்ன விஷயம் பண்ண எல்லாத்தையும் பாருங்கள். அதை அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து உங்களால் இன்னும் கம்மியாக பண்ண முடியும். சில விஷயங்கள் நான் வந்து எதிர்பார்த்த விதமாக எனக்கு தேவைப்பட்டது, அதெல்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிடுச்சு. நீங்கள் இன்னும் கம்மி பண்ணி இன்னும் கூட இது பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், அதேமாதிரி 8500 வந்து டோட்டலாக மேனேஜ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. 12 days எப்படி பார்த்து 8500 மேனேஜ் பண்ண கேட்டாப்புல. ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம கூகுள்லேயே செக் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணோன்னா வந்து கண்டிப்பாக நல்லா இது பண்ணலாம். 8500 வந்து நான் முடிக்க முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய ட்ராவல் வாக்கு வீடியோ வந்து நம்ம சேனலில் வருது. அதனால் வந்து ஆல் டைம் அரவிந்த் அந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃபோட்டோஸ், அதாவது வந்து நான் எங்கே போனாலும் வந்து அந்த இடத்துல உள்ள பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் நிறைய ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணுவேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆல் டைம் அரவிந்த் அதில் வந்து வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தெரிய ஆசைப்பட்டீங்கன்னா வந்து என்னோடய பேஜ் இன்ஸ்டாகிராம் ஆல் டைம் அரவிந்த் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன்ஸ் எது எது சொல்லி எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். எனி டைம் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் எனி டைம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வித்தின் எ செகண்ட் ஐ வில் ரிப்ளை யூ. ஏன்னா ஆல்வேஸ் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் எங்கே போனாலும். அதில் வந்து நீங்கள் வந்து இருக்குங்க. அதேமாரி இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அது என்ன வந்து நார்மலாக ஓவரால் இந்தியா அப்புறம் வந்து அவுட் சைட் இந்தியா எல்லா பெஸ்ட் பிளேசஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேப்சர் பண்ண ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும்ல, அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு நல்ல பேஜில் வந்து பப்ளிஷ் ஆகணும் நான் விரும்பப்பட்டீங்கன்னா எங்களோட பேஜ்க்கே வந்து நீங்கள் வந்து டேக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அதில் வந்து எங்களோட பேஜ் டூரிஸ்ட் ஹெல்ப்டெஸ்க் அந்த பேஜை வந்து டேக் பண்ணிங்க. ஆல்சோ வந்து நீங்கள் கீழே வந்து ஹேஷ்டேக்கில் ஹேஷ்டேக் டூரிஸ்ட் ஹெல்ப்டெஸ்க் அதையும் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபோட்டோ எங்களோட பேஜில் கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் ஆகும். ஓகேங்க, நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். ஆல் டைம் அரவிந்த், உங்கள் பட்ஜெட் பண்ணி ட்ராவலர். பாய்.